இந்த உலகத்துல எல்லா மக்களும் அதிகமா யூஸ் பண்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஹலோ. ஆனா நீங்க சொல்ற ஹலோ இருக்கு வேற லெவல். ஹலோ அஸ்கி வாய்ஸ் தான் நினைச்சேன், ஆனா ஒரு விஸ்கி வாய்ஸ் தான். ஹலோ. ஓ, சில்க் ஸ்மிதா மாதிரி பேசணுமா? உங்களுக்கு ஆர்ஜி ஆகணுமா? ரொம்ப நாள் ஆசையோ? இல்ல, இப்ப 10 நிமிஷமா தான். ஹாய் கைஸ், நேத்து ராதாமோகன் சாரோட காற்றின் மொழி படம் பார்த்தேன். ஸோ அதை பத்தின வியூஸ் தான் இந்த வீடியோ. இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி வந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி ஜோதிகாவும் ராதாமோகன் சாரும் மொழின்னு ஒரு படம் பண்ணாங்க. அதில் எப்படின்னா, அவங்க ஜோவுக்கு வந்து டெஃபண்டம் கேரக்டர், ஸோ அவங்களால பேசவும் முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் படம் எக்ஸ்ப்ரெஷன்லேயே கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் அப்படியே நேரம் ஆப்போசிட், அவங்க ஒரு சீன் கூட பேசாமல் துரு துருன்னு இருக்கவே மாட்டாங்க. எல்லாமே சில சென்டிமெண்டல் இமோஷனல் சீன்ஸ் வருது, பட் இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் காமிக்காக ஒரு எக்ஸ்ப்ரெசிவாக படத்தை கொண்டு போயிருக்காங்க. சொல்லவே வேணாம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி. இந்த வருஷத்தில் நிறையா ஹீரோயின் ஓரியன்ட் ஃபிலிம், விமன் சென்ட்ரிக் ஃபிலிம் வந்திருக்கு. கோலமாவு கோகிலால் கூட நயன்தாரா வந்து ஒரு காமன் கம்போஸ்டாக ஒரு மாதிரி மெச்சூர்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கீர்த்தி சுரேஷ் வந்து நடிகர் தளத்தில் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் செம அப்ரிசியேஷன் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு. பட் இவங்க நம்ம ஜோ சீனியர் இல்லையா, ரெண்டு பேருமே தூக்கி சாப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். கம்பேர் பண்ணல, பட் இருந்தாலும் அவங்க இத்தனை நாள் இருந்ததோட அவங்களோட பலத்தை காமிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு சாதாரண மிமிக்ரி பண்ணுறதா இருக்கட்டும், அழுகிறது எக்ஸ்பிரஷன் பற்றி ஜோட்டை சொல்ல வேணாம், அவங்க பயங்கரமான இவங்க தான். மிமிக்ரியில் வந்து ஒரு மாதிரி காமிக்காக பண்ணுறது, எக்ஸ்ப்ரெஷனோட பண்ணுறது, அதெல்லாம் வந்து இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபீமேல் ஒரு ஆக்டராக இருந்துட்டு அது பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் படத்தை வந்து ஒரு ஒன் உமன் ஆர்மி மாதிரி ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. நான் ட்விட்டர்லேயும் அதுதான் போட்டிருந்தேன் நினைக்கிறேன். ஆக்சுவலாக படத்தோட நாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உமனுக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கும், காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது, இல்லை ஏதாச்சும் ஒரு நம்ம வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்னு இருந்திருக்கோம். அதை மேரேஜ் வந்து எப்படி ஒரு தடையாக இருக்குது அப்படின்றது தான் எல்லோரும் ஃபீல் பண்ணுறது ஜென்ரலாக. அப்படியாப்பட்டவங்களுக்கு ஒரு மேரேஜுக்கு அப்புறம் அவங்களோட ஃபுல்ஃபில் விஷஸை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க, அதுக்கு அவங்க என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட நாட்டே தான். ஜோதிக்காக சில ஆசைகள் இருக்குது, அது போகிறாங்க, அதால் வர பிரச்சனைகள் அதை எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றத காமிக்கலாக ராதாமோகன் அவரோட ஸ்டைலில் அங்கங்கே ஒரு காமிக்கல் பஞ்சஸ் இருக்கட்டும், ஹியூமன் வேல்யூஸை அவர் ட்ரீட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அப்பப்போ பொலிட்டிக்கலையும் கொஞ்சம் அடிப்பார், அதுவும் எல்லா அவரோட படத்தில் எல்லா படத்துலையும் இருக்கிறது இதுலேயும் இருக்குது. ஆக்சுவலாக அவருக்கு போன படம் வந்து ரிலீஸ் ஆன டேட் தப்புன்னு நினைக்கிறேன், 60 வயது மாநிலம்னு ஒரு படம் வந்துச்சு. அபிம் நானம் வந்து எப்படி ஒரு ஃபாதர் அண்ட் டாக்டரோட ரிலேஷன்ஷிப்பை காமிச்சோ, 60 மாநிலம் வந்து ஒரு சன் அண்ட் ஒரு ஃபாதரோட இமோஷனல், அது ஐடி செக்டரில் வேலை பார்க்குறவரோட இமோஷனல் பாண்டை காமிச்சிருந்தாரு. ரிலீஸ் பண்ண டேட் தப்புன்னு நினைக்கிறேன், அதுவும் நல்ல படம் தான், ரொம்ப ஹியூமன் வேல்யூஸை ரொம்ப அதில் ப்ரீச் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா விமனோட ஒரு தனிப்பட்ட ஆசைகள், அவங்க எப்படி இருக்காங்கன்றத இன்றைக்கி இருக்கிற ட்ரெடிஷன் ட்ரெண்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஜோதிகா வந்து அவங்க சூப்பராக ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். படத்தில் வந்து விதார்த் ஹஸ்பண்ட் ரோல் பண்ணியிருக்காப்புல, விதார்த்துக்கு வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் இருந்துச்சு, நல்லா நடிச்சிருக்காப்புல, சொல்ல வேணாம், அவர் கூத்துப்பட்டிலேருந்து வந்தவர் நினைக்கிறேன். ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மயில்சாமி ஒரு எபிசோடுக்கு வராரு, அவரும் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாப்புல. சிம்பு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் பெரிய ஸ்டார். யோகி பாபுக்கு சிம்பு கீக்கலான ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது தேட்டரில். ஸோ அவரோட க்ரோத் எல்லா படத்துலையும் பார்த்துட்ருக்கோம், நல்லா ரீச் ஆகி போகிறாப்புல. மற்றபடி படத்தில் பாட்டு அது ஆஸ் யூஷுவல் அப்படி போகிறது, அவர் ஏறமான் நெஃப்யூன்னு சொன்னாங்க அவர் மியூசிக் பண்ணவர், நல்லாதான் இருக்குது பாட்டும். படம் வந்து ஒரு ஷார்ட்ஸ் பேனில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஒரு 30 ஹவர் 50 டேஸ்க்குள்ளேயே எடுத்திருக்காங்க ஃபுல் படத்தையும். ஸோ ப்ரீ பிளானில் கரெக்டாக இருந்திருக்கு. ஆக்சுவலாக அது ஹிந்தி ரீமேக்னு நினைக்கிறேன், வித்யா பலன் நடித்த படத்தோட ரீமேக் தான் பண்ணியிருக்காங்க, அந்த படம் பார்க்கல. பட் ப்ரீ பிளான்டாக கரெக்டாக எப்படி எடுக்கணும், அவர் சும்மாவே நல்லா எடுப்பார் ராதாமோகன், அவர் ப்ரீ பிளான்டாக தான் எடுத்துகிட்ருப்பார். ஸோ இந்த படம் பட்ஜெட் காஸ்ட் வைஸாக நல்ல ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க, படமும் நல்ல ரெஸ்பான்ஸில் இருக்குது. இப்போ நிறையா தேட்டரில் நேற்றுலாம் இன்றைக்கி நேற்று ரெஸ்பான்ஸை பார்த்து இன்றைக்கி நிறையா தேட்டரில் மாற்றிட்டுருக்காங்க.
ஸோ எல்லா கல்யாணம் ஆன உமன்ஸ் இல்லை கல்யாணம் ஆக போகிற உமன்ஸ் அவங்களுக்கு என்னெல்லாம் ட்ரீம் இருந்துச்சோ அவங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலையோ அப்படி போகிறவங்களுக்கு இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு என்தூசியாஸ்டிக்காக இருக்கும்னு என்னோட தனிப்பட்ட கருத்து. மற்றபடி படம் பார்த்தீங்கன்னா ராதாமோகன் சார் அவர் ஸ்டைலில் சொன்ன மாதிரி தான், படம் ஃபுல்லாக காமெடி தான், ரெண்டு மூணு இடத்துல கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது, சில சீன்ஸ் சில கான்வர்சேஷன் தான் வருது, கான்வர்சேஷன் வருது, சாரி கான்வர்சேஷன் எப்படின்னா ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி வருது. அதெல்லாம் சில சீன்ஸ் வந்து நல்ல ஒரு மெச்சூர்டாக எடுத்திருக்காங்க, நிறையா இது கொஞ்சம் டீப்பாக யோசிச்சுருக்காங்க. ராதாமோகன் சார் அவர் பாராட்டி ஆகணும். ரெண்டாவது, ராதாமோகன் சார் நான் பர்சனலாக ஒரு மீட் பண்ணேன் ஒரு ஃபங்க்ஷனில், ஸோ அவர்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் நான் பெரிய ஸ்டார் டைரக்டர் யாரையும் பார்த்ததில்லை, பட் நான் அவரை கைட் பண்ணி சில விஷயங்கள் பண்ணதில் ரொம்ப ஹம்பிளாக இருந்தார். அவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்துட்டு அதுக்காக ஒன்றும் புகுந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நான் ஜென்ரலாக அலையத்திய படத்துலேருந்து அவர் படம் எல்லா படமும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்ஃபேக்ட் எல்லோரும் மொழி அண்டு வேறு என்ன படம் பயணம் இல்லைன்னா என்ன சொல்கிற அபிநந்தன் தான் சொல்லுவாங்க, பட் அலையத்திய தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட பெஸ்ட்டு மொதல் படம். பாட்டிலருந்து எல்லாம் பயணமும் கொஞ்சம் ரேசியாக ஸ்க்ரீன் ப்ளே காமிக்கலாம் போகும். பயணத்துக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் காமெடி படம் தான் இதுதான் நினைக்கிறேன். அதில் ஜோதிகா வந்து பிக் டைமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டில் என்னென்னா ஜோதிகாவுக்கு வந்து 36 வயது நிலையாக இருக்கட்டும் இல்லை மகளிர் மட்டும் ரெண்டு மூணு படம் பண்ணாங்க, எல்லாமே ஓகே அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து பேக் டு த ஃபார்ம், ஜோதிகா இஸ் பேக் அப்படின்ற மாதிரி ஒரு படம் நச்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பாராட்டியே ஆகணும். இந்த மாதிரி படங்கள் பண்ண விட்ட சூர்யா சாருக்கு முத பெரிய தேங்க்ஸ், ஏன்னா அங்கெல்லாம் பெரிய ஜோதிகா ஃபேன். ஸோ அதை தான் படத்துலையும் போர்ட்ரேட் பண்ணுறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒரு ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப்பில் என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி இதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணுறாங்கன்றதான் படத்துலையும் காமிச்சிருக்காங்க. ஸோ எல்லா பொன் லேடிஸும் கல்யாணம் ஆனவங்களும் ஆகாதவங்களும் கண்டிப்பாக படத்தை பாருங்கள், செம்மையாக இருக்குது படம், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ. ஹரித்வார், வாவ், ஏன் ஹரித்வார் உங்களுக்கு பிடிக்கும்? ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணி அங்கே போய் சேரும்போது நைட் ஆயிடுச்சு, ஒரு டென்ட்ல தான் தங்கணும். ட்ராவல் பண்ண கலைப்பில் நல்லா தூங்கிட்டேன், விடி காலையில் முழிப்பு வந்துச்சு, எழுந்து வெளியில் வந்தேன், அப்படியே மலைச்சு போய் நின்னுட்டேன். என் கண்ணெதிரில் கங்கா நதி ஓடிட்டு இருந்துச்சு, நிமிர்ந்து பார்த்தா பிரம்மாண்டமான இமயமலை வனிலா ஐஸ்கிரீம் கொட்டின மாதிரி பனி மூடி இருந்துச்சு. அந்த மலைக்கு பின்னாடி இருந்து சூரியன் மெல்ல எட்டி பார்த்துச்சு. இந்த குழந்தைங்களா திருட்டுத்தனம் பண்ணும்போது அம்மா என்ன பண்றான்னு எட்டி பார்க்குங்களே அந்த மாதிரி. அந்த நதியோட சத்தம், பறவைகளோட சத்தம், அதை தவிர வேற எதுவுமே கேட்கல. அப்பதான் இந்த உலகத்துல பிறந்த மாதிரி இருந்துச்சு. இயற்கை தான் கடவுள்னு புரிஞ்சுது. அந்த நிமிஷத்தை என்னால மறக்கவே முடியல. வாவ், விஜயலட்சுமி, நீங்க சொல்றத கேக்கும் போது எனக்கும் ஹரித்வார் போகணும் போல இருக்கு. நீங்க எப்ப போனீங்க? நான் போனதே இல்ல. வாட், போனதே இல்லையா? அப்போ இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம்? எங்க அம்மா ஹரித்வார் போயிருக்காங்க, அவங்க சொன்னதுதான் இது. அவங்க சொல்றது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து அடிக்கடி இதை சொல்ல சொல்லி கேட்பேன், அவங்களும் சலிக்காம எப்போ கேட்டாலும் சொல்வாங்க. கடைசியா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது சொன்னாங்க. இப்போ அம்மா இல்ல, ஆனா அவங்க சொன்ன ஹரித்வார் இன்னும் என் மனசுல இருக்கு. அது மாறவே கூடாதுன்னு நான் அங்க போகவே இல்லை. நான் போகலனாலும் எனக்கு பிடிச்ச இடம் ஹரித்வார் தான். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த இடத்துல நின்னப்போ அவங்களே அறியாம அவங்க மனசுல ஒரு பாட்டு கேட்டுச்சான். அந்த பாட்டை எனக்காக போடுவீங்களா? வித் பிளஷர். என்ன பாட்டு? புத்தம் புது காலை. விஜயலட்சுமி, இந்த காலை பொழுது அழகாக்கின உங்களுக்காக புத்தம் புது காலை. என்னாச்சு? போங்கம்மா, நீங்க ஒரு ஹவுஸ் வைஃப் தானே? ஆமாமா. மேடம், ஹரித்வார் எங்க இருக்கு? சைதாப்பேட்டை பக்கத்துல இருக்கு. ஓ,